வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? என் பேர் தயமணி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் சோபனபுரம். சரிங்கம்மா, நீங்கள் எவ்வளோ நாளாக குடியிருக்கு வந்துட்டுருக்கீங்க? நான் 24 வருஷமாக வரேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுலேருந்து 24 வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கு. நிறைய அனுபவம் பட்டுருக்குறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. குத்துவிளக்கு நான் வந்தப்போ குத்துவிளக்கு பூஜை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சின்ன கட்டடம் அது மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய ஜனங்கள் நிறைய வர, வெளிநாட்டுக்காரங்கள் உள்நாட்டுக்காரங்கள் எல்லாம் நிறைய வந்து நிறைய நல்லபடியாக நடத்துகிறாங்க. அதனால் எனக்கு வேலை இங்கே இருந்தால் கூட இந்த கஷ்டத்தோட கொளறு ஐயாவை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி நான் நல்லபடியாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா, நீங்கள் முதன் முதல்ல வந்தப்போ உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தி வச்சாங்கம்மா இந்த மாதிரி ஓங்காரக்குடியில் இருக்குது அப்படின்னு? எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து நான் அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பண்ணாங்க. அதனால் வந்து நான் இப்போ 24 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து கொஞ்சம் மாற்றம் தெரியுதுங்க எனக்கு. என் பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ பொண்ணை கட்டி கொடுத்து நாமக்கல் பக்கத்தில் நல்லா இருக்கிறா. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, பையன் கல்யாணம் பண்ணி பொண்ணு ஒன்று, இப்போ பையன் ஒன்று பிறந்திருக்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. உடம்பு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாத அப்பப்போ விழுந்துட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்துக்கிட்டே இருப்பேங்க. சரிங்கம்மா, உங்களுக்கு ஐயாவை பார்க்குறப்ப என்ன தோணுங்கம்மா? எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே தோணும். எங்கள் அப்பா இவர் மாதிரியே தான் இருப்பார். அதனால் அவர் மாதிரியே இருக்கும். அப்பா இறந்ததுனால 35 வருஷம் ஆயிடுச்சு. இவரை பார்த்தாக்கா எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது. சரிங்கம்மா, ஐயா வந்து சைவத்தை மேற்கொள்ளணும், சித்தர்கள் போட்டுருந்து நான் டெய்லி வந்து எப்பப்போலாம் முடியுமோ அப்பப்போலாம் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் அதை கடைபிடிச்சிட்டு வரீங்க? அதையும் கடைபிடிச்சிட்டு வரேன். நான் சைவத்தில் தான் இருக்கிறேன். இப்போ இங்கே குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் சைவமாக வரீங்க? ஆமாம். அதுக்கு முன்னாடி இல்லை? இல்லை, அதுக்கு முன்னாடி ரொம்ப கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப சைவம் தாங்க. சரிங்கம்மா, அன்னதானம் செய்வீங்களா? நீங்கள் செய்வேன். என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன் எல்லாத்துக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க.